ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி ஒரு கீ மைசூர் பாக் எப்படி வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபிக்கு போகலாம். முதல்ல ஒரு திக் பாட்டமான கடாய் எடுத்துக்கோங்க, அதை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் இதில் 2 கப் போல் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிப்பியை பாதி அளவு எடுத்து கூட செய்யலாம். நான் இன்றைக்கி 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த சூடான கடாயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக இந்த கடலை மாவு வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். அப்போது இதோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு அரோமா வரும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். இதுக்கு ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் வறுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். வறுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு சல்லடையில் போட்டு சளிச்சு வச்சுக்கோங்க. அப்போ கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கும். சளிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 கப் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு 2 கப் நெய் தேவைப்படும். இப்போ வந்து 1 கப் நெய் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யை வந்துட்டு முதல்ல நம்ம நல்லா உருக்கிக்கணும். நல்லா உருகி லிக்விட் ஆனோடனே அடுப்புலேருந்து கீழே இறக்கிடலாம். இப்போ நம்ம சளிச்சு வச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம இந்த உருக்கின நெய்யை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக கலந்துட்டே இருங்க. இந்த கடலை மாவோட இந்த நெய் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து நம்மளோட பேஸு, இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உரமாக வச்சுடுங்க. இப்போது அடிகனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு 2 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எவ்வளோ கடலை மாவு சேர்த்துறோமோ அவ்வளோ சர்க்கரை. 2 கப் கடலை மாவுக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரையில் 1/4 வாசி தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா பாகாக மாறணும். 1 கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜுக்கு வரணும். இப்போது இதை கொஞ்சமாக எடுத்து நம்ம 2 விரலுக்கு நடுவில் எடுத்து வச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் மாதிரி வரணும். இதுதான் 1 கம்பி பதம், சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கடலை மாவு வந்துட்டு அப்படியே இந்த சர்க்கரை பாகுக்குள்ளே சேர்த்தணும். இனி அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும். போய் இந்த சர்க்கரைப்பாகோட முதல்ல இதெல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுச்சு, லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போது 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மீதி 1 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள்ஸ்பூனாக சேர்த்து இப்படி வந்து ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய் சேர்த்தோடனே இந்த நெய் வந்து நல்லா வந்து இந்த கடலை மாவு உள்ளே இழுத்துக்கும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இப்போது அடுத்த 2 டேபிள்ஸ்பூனை சேர்த்துக்க போகிறேன். இதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூனாக சேர்த்து 1 கப் முடிகிற வரைக்கும் நம்ம சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படியே இது வந்து நல்லா திக்காக ஆரம்பித்து நெய்யை உள்வாங்கிக்க ஆரம்பிக்கும். இப்போது நான் எல்லா நெய்யும் சேர்த்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேனை விட்டு தனியாக வரும், சுருண்டு வரும், அண்ட் வந்து நல்லா ஓரளவுக்கு திக் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ட்ரேயில் வந்துட்டு நல்லா நெய் ஃபுல்லாக தடவிட்டு கீழே வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மைசூர் பாகை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் போக போக ஆற ஆற நல்லா டைட்டாகி கெட்டியாயிடும். இதை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் சமமாக பரவுற மாதிரி பரப்பிக்கோங்க. ஒரு 2 தடவை நல்லா தட்டிக்கோங்க. உள்ளே எந்த ஏர் பபிள்ஸும் இல்லாமல் இருக்கணும். இப்போது மேல் பகுதியை நல்லா மட்டம் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மேலே இருக்க பகுதியை நல்லா வந்து ஈவன் பண்ணிக்கோங்க, லெவல் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுறணும். நான் 2 கப் எடுத்துருக்கனால குவான்டிட்டி ஜாஸ்தி, எனக்கு 1 மணி நேரம் போல் ஆகும். நீங்கள் பாதி எடுத்தால் ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆகும். நல்லா ஆறி இது வந்து செட் ஆகணும். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு.
பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மோல்டிலேருந்து லேசாக தட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்மளோட பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் ரெடி பண்ணுற ஒரு ரெசிபி. எல்லா ஒகேஷனுக்கும் பெஸ்ட்டான டெசர்ட். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே அண்ட் வென்ஸ்டே வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய மித்த வீடியோஸ்க்கான லிங்க் சைடில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.